மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் 88 மில்லடி திருநம் இருக்கக்கூடிய ஸ்ரீ காக புஜண்ட நாடி ஜோதிடர் நிலையத்திலிருந்து நாடி ஜோதிடர் லயன் ஜெமினி வி செல்வராஜி மூலிமா செல்வராஜி நாங்கள் வந்து தொழில் வந்து பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மரபு தொழிலே அதுதான். நாங்கள் வள்ளுவர் பரம்பரை பிறந்ததால ஜோதிடத்தை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம். முக்கியமாக பெரிய பெரிய ஆட்கள்லாம் அது பார்க்குறாங்க. நல்லது சொல்லிட்டு இருக்கோம். நல்லா நடந்துகிட்டு இருக்குது. மேலும் தொடர்ந்து இந்த சேவையை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அது மக்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் என்னை தேடி வாடிக்கையாளர் மூலியமாக அந்த தொழிலை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன். என் மூலியமாக நிறைய சீடர்களை உருவாக்கி சிறப்பாக தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது என்று நிறைய பேர் நம்ம இதுவரையிலையும் பார்க்குறப்ப ஒரு 32 பேரை தயார் பண்ணி விட்டுருக்கையா. எல்லாரும் வளமையாக இருக்கிறாங்க. சிறப்பாக தொழில் கற்றுக்கிறாங்க. முறையான ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஏன்னா அந்த மரபு வழி வந்திருக்கனால எல்லாருக்கும் நல்ல ஜோதிடத்தையும் வரவங்க அத்தனை பேருக்கும் நாடு ஜோதிடம் மற்றும் சில குறிப்பாக சில விஷயங்களும் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் என்னை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்குறப்போ 1978 இதுவரை தொடர்ந்து ஜோதிட நாடுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறோம். மறுபடியாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். பெரிய தலைவர்களுக்கும் பார்த்துருக்குறோம். முக்கியமானவர்களும் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இன்னைக்கு பிறக்குது. 6 மணிக்கு ஒரு காலையில் ஒரு 6:30 பிறந்திருக்கு. திங்கக்கிழமை பிறக்குது. இந்த 6 to 6 வந்து பெண்காலம். அந்த பெண்காலத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு பிறக்கோ அத்தனை மணிக்கு ஒரு லக்னம் வரும். இந்த லக்னம் என்ன ராசி? இன்னைக்கு காலையில் பார்க்குறதுக்கு மிருகம் இருந்துச்சு. அது முடிஞ்சு இப்போ திருவாதிரை வந்திருக்கு. இப்போ அந்த பெண் இந்த லக்னத்தை பிறந்திருக்காங்க. 6 to 6 பெண் குழந்தை பிறக்க முடியும். 6 to 7 வந்து ஆண் குழந்தை பிறக்க முடியும். இப்படி ஒரு ஒரு குழந்தையாக பிறந்துட்டு வரும். அதில் வந்து நம்ம கணக்கு பண்ணி என்ன குழந்தை எப்படி இருக்கும், அதுக்கு என்ன திசையில் பிறந்திருக்கு, அது அப்பா இப்படி இருப்பாங்க அம்மா இப்படி இருப்பாங்க, இன்னும் சில விஷயங்கள்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு மாதிரி தொடர்ந்து பார்க்குற இந்த ஆண்டில் பொறுத்தவரை பார்க்குறப்ப மிகுதியான யோகம் தரக்கூடிய ராசி சிம்மராசி. அடுத்து துளராசி, தனுசு ராசி, மிதனம், இது எல்லாருக்கும் சிறப்பு தரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. இந்த ஆண்டில் வந்து இயற்கை சிறப்பாக இருக்கும், அரசாங்கம் சிறப்பாக இருக்கும், மக்கள் சேவை சிறப்பாக இருக்கும், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து காரியங்களும் செயல்பாடுகளும் அரசு மூலமாக கண்டிப்பாக கிடைக்க முடியும். இப்போ இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு பார்க்குறப்ப வந்து குரு வந்து நல்ல இடத்துக்கூடாது. இன்னும் ஒரு விமர்சையான நிலை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சனி பயிற்சி ஆகணும். அதாவது பார்த்தவங்க இரு தொழில்துறைகளும் எதிர்பார்க்குற கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், விவசாயம், நீர்நிலைகள், இன்னும் அதாவது மாடு கன்று பலிதங்களும் ஆரோக்கிய வாழ்க்கையும் சிறப்பான நிலை தரப்பு நிலை ஏற்படும். இந்த ஆண்டில் பார்க்குறப்ப சிறு வகையான ஒரு வியாதி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அது வந்து நாய் மூலியமாகவும் எலி மூலியமாகவும் இப்படிப்பட்ட எலி நாய் இது மாதிரி மூலமாக சில புதிய வைரஸ் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அது வந்து மருத்துவ ரீதியாக சரி பண்ணி மக்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது வழி கண்டிப்பாக இருக்க முடியும். பட் சனி பயிற்சிக்கு பிறகுதான் அரசாங்கத்தில் பெரிய மாற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும். நாடாளுமன்றம் சட்டமன்றம் இப்படிப்பட்ட துறையில் வந்து பெரிய மாற்றங்களும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் எதிர்கட்சியில் சில நிலையை பெறுவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் ஆளுங்கட்சியை மீண்டும் மீண்டும் ஆளக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மத்தியில் மட்டும் சில தடுமாற்றம் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தடுமாற்றம் ஏற்பட்டு பிறகுதான் அது தெளியக்கூடிய வாய்ப்பு ஏற்பட முடியும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் சிறப்பு, சில பெரும் தலைவர்களுக்கு உடல்பாதைகள் உயிர் சேதங்கள் இது மாதிரி தரக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும். இடைப்பட்ட காலத்தில் வந்து விமான விபத்திலும் தரக்கூடிய வாய்ப்பு, விமானம் கடல் வழியில செல்லக்கூடியவர்களே சில தடைகள் இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. நிகழ்வினை கண்டு கழித்த பின் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துவீர்களா?